حي على الفلاح. வாங்கினாலோ அல்லது கட்டினாலோ உற்றார் உறவினர்களை அழைத்து வந்து விருந்து வைக்க மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா? ஒரு இடத்துல நம்ம ஒரு ஷாப் கட்டிக்கிறோம் அல்லது வந்து ஒரு வீடு ஹவுஸ் அப்புறம் இடத்துல ஒரு விருந்து கொடுக்குறோம் வீட்டுக்கு கூப்பிட்டு, இது மார்க்கத்தில் தடை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. தாராளமாக வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு செய்யலாம், நான் ஒரு புதிய இது வீட்டுக்கு கட்டிக்கிறோம் வாங்க விருந்து, தடை இல்லை. அதுக்கு மார்க்க ரீதியான சாயங்கள் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மார்க்க ரீதியான சாயங்கள் இருக்கக்கூடாது. என்ன, சரியாக நிலைக்கிட்ட வச்சு மாடோண்டு அறுத்து விடுறது, என்னது ஜின் பேய் பிசாசு எல்லாம் ஓடு, சரியா? அதுக்காக வேண்டி நிலைக்கிட்ட வச்சு இந்த மாதிரி மாடு அறுத்து விடுறது, ரத்தம் மூளைகளில் அதை என்ன செய்யுது தெளிக்கிறது, பால் பொங்க வைக்கிற அந்த கலாச்சாரம், அது போல என்னது ஒரு விதமான சாப்பாடு, சரியா? இந்த மாதிரியான நடைமுறைகள் இருந்தால் அதுக்கு என்ன சாயம் பூசப்பட்டிருக்குது, மார்க்க ரீதியான ஒரு சாயம் பூசப்பட்டிருக்கு, அது தவறு. சரி, மார்க்க ரீதியான சாயம் பூசப்பட்டு வந்த ஒரு செயலை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு ரசூலாங்க அனுமதியை செஞ்சுக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தில் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் ஒரு வீடு கட்டி மக்களுக்கு விருந்து வைக்கிறார், ஒரு உதாரணத்தில் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு உதாரணத்துலேயும் நம்ம சட்டம் எடுக்கலாம். காரணம், நபி அவங்க சொல்லிக்கிறாங்க, லைசலனா மசலு சு, கெட்ட உதாரணங்கள் எங்களுக்கு உரியதல்ல என்னங்க ரசூலாங்க, கெட்ட உதாரணங்கள் எங்களுக்கு உரியதல்ல என்னங்க. அப்போ கெட்ட உதாரணங்கள் எங்களுக்கு உரியதல்ல என்ன, தாராளமாக என்ன செய்யலாம், நம்ம அப்படி செய்யலாம். ஏதாக இருந்தாலும் ஒரு ஊர்லேயே நம்ம பள்ளியே என்ன செய்கிறோம், திறந்து வைக்கிறோம், வாங்கன்னு ஊரில் எல்லாருக்கும் என்னது அதுக்கு அந்த சாப்பாடோடு கொடுக்குறது, பள்ளி தரப்பில் வாங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்கன்றது, எந்த விதமான தடையும் மார்க்க ரீதியாக அதில் இல்லை. இன்றைக்கு நம்ம மார்க்க சாயம் பள்ளியில் திறப்புகின்ற பொழுது சாப்பாடு கொடுப்பதென்பது வலிமாவுக்கு சமம், அகீகாவுக்கு சமம், அதில் குரான் ஓதணும், இது ஓதணும், அல்ஃபாத்தியா ஓதணும், இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தோம்னா, இப்போ தீண்ட இடத்துக்கு என்ன சரிங்க போகிறீங்க, இது எப்படி உதாரணம்னா, ரெண்டு மலை இருக்கு, ரெண்டு குன்று, ரெண்டு பேர் ஓடி கண்டிக்கிறாங்க ஏழு எட்டு முறை, பிரச்சனை இல்லை, எக்ஸைஸ். ஒரு ஆள் சொல்றாரு இது சபா மருவா மாதிரி, அப்படி என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, இது வந்து கிட்டத்தட்ட சபா மருவா மாதிரி தான், அந்த நியத்து தான், நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல, ஏதோ ஃபஸ்தகுல்லாக மஸ்தத்து உங்களை முடிந்த அளவுக்கு அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்க செஞ்சாருன்னா அங்க என்ன பூசப்படுது, மார்க்க ரீதியான சாயம் பூசப்படுகிறது. அப்படி பூசப்படாமல் வெறும் உலகத்தில் உள்ள நடைமுறை இஸ்லாம் அனுமதிக்குது, செஞ்சானது தவறு கிடையாது. இதுல எந்த